ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 1:19. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். தனக்குத்தானே நேர்மையோடு இருப்பதும் பிறரிடத்து நேர்மையோடு நடந்து கொள்வதும் மிக சிறந்த ஒழுக்க மதிப்பீடு. சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுப்பது ஒருவித வாழ்க்கை கலைதான். எந்த சந்தர்ப்பத்திலும் நேர்மை தவறாது வாழ்வது என்பது சிறப்பு வரம். ஒருவர் தன் அழகால் திறமையால் பெருமையாய் பேசப்படலாம். ஆனால் ஒருவரின் நேர்மையான வாழ்வு கடவுளால் அங்கீகரிக்கப்படும், இறைவனின் இதயத்தில் இடம்பெறும். நேர்மையாய் நடந்து கொள்வது என்பது தவறு எதுவும் செய்யாத நிலை மட்டுமல்ல, பிறர் தவறை வெளிச்சம் போட்டு காட்டாமல் இருப்பதும் தான். பிறர் பெயரை கெடுப்பதில் ஏற்படுவது மகிழ்ச்சி அல்ல, அது ஒருவித உளவியல் நோய். நேர்மையாளர்களாய் இருக்கும் பொழுது புறக்கணிப்பும் பழி சொல்லும் தாராளமாய் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒருவரின் நேர்மையின்மை பல நல்லவர்களை கல்லறையாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவரின் நேர்மையின்மை அவரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜெபம். இயேசுவே, எனக்குள் இருக்கும் நல்ல மதிப்பீடுகளை எதற்காகவும் இழந்து விடாதிருக்க அருள் தாரும். அமேன். செங்கடலை கடந்திடுவோ, பாலைவனம் நடந்திடுவோ, செங்கடலை கடந்திடுவோ, பாலைவனம் நடந்திடுவோ, பாரவோனை சந்திப்போம், கோலியாத்தை சாய்ப்போம், பாரவோனை சந்திப்போம், கோலியாத்தை சாய்ப்போம், இடைப்பட்ட காலத்தில்
தடை சுவர் தகர்த்திடுவார் விடை காணா புதிப்பீர்ப்பார் தடை சுவர் தகர்த்திடுவார் விடை காணா புதிப்பீர்ப்பார் பயணத்தில் இணைவார் பயம் அதை போக்குவார் பயணத்தில் இணைவார் பயம் அதை போக்குவார் உடைப்பட்ட உள்ளங்களில் எல்லானாவும் அறிக்கையிடும் அவரே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் 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 அல்லேலூயா 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 செவ்வாய்க்கிழமை காலை ஜபம் தேவ ஆராதனை. நம்மை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதா சுதன் இஸ்பரித்து சாந்து என்னும் பரம திருத்துவத்திற்கு எல்லா படைப்புகளாலும் அனவரது காலம் சுதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது. தலங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிரம்பி இருக்கின்றது. பிதாவுக்கும் ஸ்தோத்திரம், சுதனுக்கும் ஸ்தோத்திரம், இஸ்பிரித்து சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. இதோ ரா காலம் தனது திரையை மடக்கிக் கொண்டு மறைய விடியற் காலம் வர காலை கிரகம் கம்பீரமாய் தோன்றப் போகின்றது. இதோ உமது கைப்படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழிந்து பயபக்தி வணக்கமுற்று இரு கரம் குவித்து ஆத்ம சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சன்னதியில் வருகிறேன். சுயம்பு அனாதி அசிரியே, மட்டற்ற நன்மை கடலே, சர்வ வியாபியே, சர்வலோக சிருஷ்டிகராயிருக்கிற என் தேவனே, வானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களும் பூமியில் மலைகள் சமுத்திரம் முதலிய காரியங்களும் தேவரேருடைய மகிமையை காட்டிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தும் நான் ஆத்மத்திலும் சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும் உள் நடுக்கங்கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உடம்பை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செய்கிறேன். பரலோகத்தில் சம்மனுசுகளும் அச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறது போல் நானும் செய்ய ஆசிக்கின்றேன். இந்நாளிலும் என்னை உலகில் வைக்க சித்தமான கடவுளே, சகல பரிசுத்தனத்திற்கும் ஊருணியே, உலகில் உமக்கு செய்யப்படும் பணிகளையும் ஜபங்களையும் கண்டு களி கூறுகிறேன். இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளியை பிரிக்கிற சர்வேஸ்வரா, நான் இன்று பாவிகள் நின்று விலகி பாச மாயைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு எனக்கு நீர் தந்த ஆத்ம சரீர பலன்களால் கூடுமான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல போலியம் செய்ய வெகு ஆசையாயிருக்கிறேன். அநீத்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயைகளாலும் நான் மோசம் போகாமல்
உமது பிரகாச கதிரை தாராளமாய் எனக்கு தந்திருளும். இரவு போய் பகல் வந்தது போல் நான் உமது இஷ்ட பிரசாதத்தை கொண்டு பாவத்தை முழுதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்தருளும் சுவாமி. நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம்மால் வரும் சாமர்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அனுக்கிரகம் செய்தருளும். மாதா வணக்கம். எப்போதும் கன்னிகையே, தேவ மாதாவே, பரலோக பூலோக ராக்கினியே, இந்த காலை நேரத்தில் மெத்த பக்தி வணக்கத்துடனே இரு கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன். வேத பொக்கிஷங்களை கொண்ட நாயகியே, அக்கினியொத்த தேவ ஸ்நேகத்தாலும் அத்தியாந்த தாழ்ச்சியாலும் தேவ வரப்பிரசாதங்களாலும் நிரம்பிய தாயே, மாசின்றி பிறந்து அணுக்குலக தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே, இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்த என் கிரியைகள் நடத்தும் போது நான் காம குரோதம் வெகுளி மயக்கம் எனப்பட்ட தோஷ மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ண சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி பொறுமை தேவ ஸ்நேகம் பிறர் ஸ்நேகம் கொண்டு உலகம் பசாசு இதே முதலிய சத்துருக்களை ஜெயித்து அறநெறியில் உயர எனக்கு உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அச்சிஷ்டவர்களின் வணக்கம். கண்களின் பாச விகாரங்களையும் சரீர பாச விகாரங்களையும் சீவிய பாச விகாரங்களையும் விரத்தத்துவத்தோடு வென்ற மோட்சவாசிகளின் சகல அச்சிஷ்டவர்களே, நீங்கள் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவர்களாய் இருப்பதனாலே நான் இன்று என் கடமைகளை செய்கையில் ஐம்புலன்களின் தந்திரங்களினாலும் பசாசின் சோதனைகளாலும் வரும் பொல்லாப்புகளினின்று விளங்கி நான் வழக்கமாய் விழும் பாவங்களில் இல்லாமல் அனல் கொண்ட தேவ நேசங்களோடு நேரிடும் வருத்தங்களை தைரியத்தோடு விசுவாசத்தோடும் ஜெயித்து நித்திய காலத்திற்கு பெற வேண்டிய பேறுகளை பெற எனக்கு ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். என் காவலனான சமணசானவரே, என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி எண்ணிறந்த உபகாரங்களை செய்து வரும் சர்வேஸ்வரனுக்கு என் துர்ப்பழக்கத்தாலும் பாச விரைவாலும் நான் மோசம் செய்யாமல் ஒருத்தல் உபவாசம் சபதவம் நற்கிரிகை தயை பொறை இவை முதலிய புண்ணியங்களால் நான் அவருக்கு பிரியப்பட எனக்காக அவரை வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவோம். தயாபரரான சர்வேஸ்வரா, மனோ வாக்கு கெட்டாத தேவாதின பராமரிப்பினால் எங்களை காத்து நடத்த உம்முடைய பரிசுத்த சமணசுகளை அனுப்பியருளிருக்கிறீரே, உமக்கே தோத்திரம் உண்டாக கடவது. தேவரரை மன்றாடுகிற அடியோர்கள் இவ்வுலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட அடக்கத்துடன் பக்தியாய் நடக்கவும் மோட்சத்தில் அவர்களோடு உம்மை அனவராத காலம் ஸ்தோத்தரித்து வாழ்த்தவும் கிருபை செய்தருளும் சுவாமி. ஆமீன்.